Thank you, Jesus. Umayara Dikro Raja. Aviyanavare Makka Nandri Selathukrom. கடந்த ரெண்டு மாதங்களுடைய கிருபை எங்களை பாதுகாத்தது. எங்களை தூக்கி சுமந்தமுடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வழி நடத்தினுடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்தி வந்தமுடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கிருபை 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 நிர்மலமாகாமல் இருப்பதுமுடைய கிருபை, நாங்கள் உயிரோடு இருப்பதுமுடைய கிருபை. Hallelujah, hallelujah. Nandri Yesuve. Kribaye unnai innal varaiyum kaathathu. Um kribaye, kribaye unnai innal varaiyum kaathathu. In krubaye, krubaye Padayil kashtam anugidum bodhu Pangam vara, naan unnai thangine Padayil kashtam anugidum bodhu Pangam vara உன்னை தாங்கினே பலமீந்தன் கரத்தாள் தூக்கினேன் உன்னை நான் எந்த நன்பினால் உன்னை நீருக்க எந்த நன்பினால் உன்னை நீருக்க கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது கிருபையே கிருபையே சோதனையானே சோந்திடும் போது சொந்தம் என நான் உன்னை சந்தித்தேன் சோதனையானே சூழ்ந்திடும் போது சொந்தம் என சந்தித்து ஜோதியை உன் முன்னில் ஜோடித்திட செய்திட்டே ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டே ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டே கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது உன் கிருபையே ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே எங்கும் போது நான் உன்னை வந்திட்டேன் ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே எங்கும் போது உன் அண்டை வந்திட்டேன் ஏற்றனல் துணையைந்திட்டே நல்லோனா என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினே என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினே கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே பாதை சென்றிட செய்தே செப்பமாக உங்காரம் பீடித்தே ஜெயமான பாதை சென்றிட செய்தே செப்பமாக உங்காரம் பீடித்தே ஜெய கீதங்கள் தோணி தீட செய்தேனே சேவை செய்யவும் கிருபை தந்தேனே சேவை செய்யவும் கிருபை தந்தேனே கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது பாடுவோம் கிருபை
என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்தே என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்தே என் அருமகனே காப்பேனே உன்னை நான் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்ததே கை தட்டி பாடுங்க கிருபையே கிருபையே பாதையில் கஷ்டம் அணுகிடும்போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன் பாதையில் கஷ்டம் அணுகிடும்போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன் வெளநீந்தன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான் இந்த நண்பீனால் வெளநீந்தன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான் இந்த நண்பீனால் உன்னை நீருக்க எந்த நண்பீனால் உன்னை நீருக்க கிருபையே உன்னை இன்னால் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே கிருபை எத்தனை பெரியது ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய கிருபையங்களை நாள் வரைக்கும் பாதுகாத்ததப்பா அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த கிருபையை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது ஹல்லேலூயா நம்முடைய ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது நம்முடைய ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது அந்த கிருபைக்காக தாழ்மை உள்ளவனீட தங்கிடுதே கிருபை தாழ்மை உள்ளவனீட தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமூட தம்பலமூட வாழ்நாளெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க அது போதுமே சுகமூட தம்பலமூட சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய சேவை செய்ய கிருபை தாருமே கிருபை பெரிதல்லோ சேர்ந்து சொல்வோம் என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை
கிருபை தாருமே. நிர்மூலமாகாதது, நிர்மூலமாகாதது நிற்பது மோக்கிருபை, நிர்மூலமாகாதது நிற்பது மோக்கிருபை. நீசனின் பாவம் நீங்கினது, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். சொல்லுங்க, நீசனின் பாவம் நீங்கினது, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை, தம் கிருபை பெரிதல்லோ, ஜீவானிலும் அதே. உணர்ந்து சொல்லுங்க, இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தினம் அதிகாலையில், தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை. மானம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும், மானம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்தி போதுமே, போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே. தம் கிருபை, தம் கிருபை பெரிதல்லு ஜீவனிலும் என் ஜீவானிலும் மட்டும் காத்ததுவே, மட்டும் இன்னும் தேவை கிருபை அருமையா, இன்னும் தேவை கிருபை யார், இன்னும் தேவை, தேவை கிருபை தாருமே, கிருபை தாருமையா, கிருபை தாருமையா, உன் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கிருபை போதும் ஆண்டவரே, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன அந்த கிருபை ஒன்றே எங்களுக்கு போதும். அந்த கிருபை இதுவரைக்கும் நம்மை தாங்கினது, இனிமேலும் நம்மை அது தாங்க அது போதுமானதா இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, இயேசப்பா உம்முடைய கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. ஓ
தன் தயவால் என்னை நடத்து, உந்தன் தயவால் என்னை நடத்து. தாய் தன் சேயை மறந்து விட்டாளு, உன்னை மறவே என்றதாளே ஸ்தோத்திர. தாய் தன் சேயை மறந்து விட்டாளு, உன்னை மறவே என்றதாளே ஸ்தோத்திர. உள்ளங்கையில் உள்ளங்கையில் என்னை வரைந்தீர், உன்னதா உன்னதா இந்த புகலிடமே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீர், உன்னதா இந்த என்னை மறவா, என்னை மறவா இயேசு நாதா. உந்தன் தயவா என்னை நடத்து, என்னை மறவா இயேசு நாதா. உந்தன் தயவா என்னை நட. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள், வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் மறைந்தனக்காண்டதாளே ஸ்தோத்திர. சொல்லுங்க, வல்ல ஜீவ அவருடைய வாக்கு தத்தங்களுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமே. மறைந்தன ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே பாதைக்கு பாதைக்கு நல்ல என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவால் என்னை நடத்து, என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் உம்முடைய தயவால் எங்களை நடத்தும் ஐயா, உம்முடைய தயவினால் எங்களை நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை நடத்தட்டும், உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும், உம்முடைய கிருபை எங்களை தூக்கி சுமக்கட்டும்ப்பா. உந்தன் தயவா என்னை நடத்தும். சொல்லுங்க, உந்தன் தயவா என்னை நடத்து. நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய தயவினால் இதுவரைக்கும் நம்மை நடத்தினார், இனிமேல் அவர் நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு மாத காலங்களில் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து, இந்த மூன்றாவது மாதத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்தவருடைய கிருபைக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே
கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த மாதத்திலே ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்து அவர் இப்படி அழைக்க விரும்புகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே, ஹல்லேலூயா. ஓ த மைட்டி வாரியர், the lord god is with you, mighty warrior. கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார்? உங்களை பராக்கிரமசாலிகளாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் பராக்கிரமசாலிகள். எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க என்னோடு கூட, நாங்கள் பராக்கிரமசாலிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைமையை நாம் சற்று பின்னாக நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் 7 வருடம் மீதியானியரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். காரணம், அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 6:1 கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தபடியால் 7 வருஷம் கர்த்தர் அவர்களை மீதியானியரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். இந்த சூழ்நிலைமைதான் ஆண்டவர் கிதியோனோடு கூட பேசின சூழ்நிலைமை. 7 வருடம் மீதியானியரின் கையிலே தேவ ஜனங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலைமை. அது மாத்திரமல்ல, அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். 6:1 இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். நன்றாய் கவனியுங்கள், அவர்கள் பொல்லாப்பானதை செய்தபடினாலே கர்த்தர் அவர்களை மீதியானியர் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறது. எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் சில சிறையிருப்பின் பாதைகளுக்குள்ளே நம்மை கொண்டு போகிறார். சில சிச்சைகளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் இதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்பொழுதெல்லாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கினார்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு சிறையிருப்பின் அனுபவம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. நாம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை வைத்து பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகள், சில சிறையிருப்புகள் ஏன் என்று கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நம்முடைய வழியை சீர்தூக்கி பார்த்து தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு நேரத்திலே நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இன்னைக்கு நிறைய பேர் நான் செய்கிறது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க, நான் செய்கிறது தான் ரைட்டு அப்படின்னு சொல்லி, ஆனால் முடிவோ மரண வழிகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் நீதிமானுடைய பாதையோ அது ராஜபாதை.
அது நடு பகலிலும் பிரகாசிக்கிற ஒரு ராஜரீக பாதையாயிருக்கிறதா. துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று ஒன்றாம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த முதல் மாதத்திலே கர்த்தர் நமக்கு உணர்த்துவிக்கிற ஒரு வார்த்தை, தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை நம்மை விட்டு நாம் முதலாவது அகற்ற வேண்டும். அந்த பொல்லாப்பானவைகளை நாம் அகற்றும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியரின் நிமித்தம் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களை அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிறுமைப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? சற்று நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவரே, ஒருவேளை உம்முடைய பார்வைக்கு பொல்லாப்பானவைகள் ஏதாகிலும் என் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் என்னை நான் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை நான் சீர்படுத்தி கொள்ள ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை நான் சரி செய்து கொள்ள ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நம்மை தேவனுடைய பாதத்திலே அர்ப்பணிக்கும் போது தேவன் நமக்கு இறங்குகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சிறுமைப்படுத்தப்பட்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம், கர்த்தரை நோக்கி அவர்கள் முறையிட்டார்கள். ஆமென். சிறுமையின் பாதையில் அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். நான் சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் தேவன் சில சிறுமையின் பாதைகளை அனுமதிக்கிறதே அவரை நோக்கி பார்க்க வைப்பதற்காக. ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நம்ம ரொம்ப பிஸியாக மாறிடுறோம். வேலைக்கு போகணும், அதை செய்யணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், வீட்டு காரியத்தை பார்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அப்பா, நான் உனக்கு ஒரு சின்ன ஒரு வழி செய்கிறேன், நீ என்ன பார்க்க மாட்டுற, என்னை பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு பாதையை உனக்கு நான் அனுமதிக்கிறேன். ஸ்தோத்திரம். நன்றாய் கவனியுங்கள். சிறுமையின் பாதை நம்மை கர்த்தரை நோக்கி பார்க்க செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அப்போ அந்த சிறுமையின் சூழ்நிலைமையில் இவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவரே, எப்பயுமே அந்த சிறுமையின் பாதையில் வர்ற அந்த சத்தம், அந்த அன்பு, அந்த கூப்பிடுதலுடைய தோனே வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. சிறுமையின் பாதைக்குள்ளே நம்ம போகும்போது அந்த கூப்பிடுற துணியே வேற மாதிரி இருக்கும். எப்படியாவது ஆண்டவர் எனக்கு இறங்கிட மாட்டாரா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அந்த சத்தம். எப்படியாவது ஒரு அற்புதம் நடந்துராதா அப்படின்னு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சிறுமையின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய, நீ தேவனை நோக்கி முறையிடு. கைகளை உயர்த்தி கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. சிறுமையின் நடுவிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். Seek the face of God in midst of your troubles. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆண்டவரை நோக்கி முறையிடு. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே அடிமையாக இருக்கும் போது அவர்கள் கூப்பிட்ட கூக்குரல் தேவ சமூகத்திலே போய் எட்டினது. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். நம்முடைய ஆண்டவர் கேட்கிற தேவன்.
கூக்குரலை கேட்கிறவர். இன்னைக்கு நீ கூப்பிடுகிற கூக்குரலை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். ரெண்டு கையை உயர்த்தி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, உன் கூக்குரலை கேட்கிற தேவனாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கத்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே தான் ஆண்டவர் ஒரு விமோச்சனத்தை உண்டாக்குவதற்காக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே கிதியோனை கர்த்தர் தெரிந்தெடுத்து அந்த கிதியோனிடத்தில் போய் தேவன் பேசுகிறார். எல்லா சூழ்நிலைமையிலுமே சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் ஒரு இரட்சகனை எழுப்புவார். ஆமென். மோசேயை எழுப்பினார். அதே போல் இங்கே கிதியோனை ஆண்டவர் எழுப்பி அவனை சந்தித்து கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு சொன்ன வார்த்தை தான், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நல்லா கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே, மைட்டி வாரியர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இதை யோசிச்சு பார்த்தேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி அவங்க கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலைமையில அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தனை பார்த்து ஆண்டவர் என்னன்னு கூப்பிடுறாரு, பராக்கிரம. எங்க பராக்கிரமம் இருக்குது அப்போ? எங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எங்க பலன் இல்லை? அவங்களே ஒரு பயங்கரமான சூழ்நிலைமையில இருக்கிறாங்கல்ல. ஆனா கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சோர்ந்து போயிருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்ணீர் வடிக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிற உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. நம்பிக்கை இழந்து போய் நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. சோர்ந்து போய் போத ஆண்டவரே அப்படின்னு சொல்ற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நான் உண்மையாவே ஆண்டவர் கிதியோன் பராக்கிரமசாலியா வந்தார் இருந்திருந்தார்னா அவர் வேற மாதிரி பேசியிருப்பாரு. இங்க வசனம் அடுத்த வசனத்திலேயே சொல்லப்படுது, அதற்கு அவன், ஆ என் ஆண்டவனே, ஸ்தோத்திரம், ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். நல்லா கவனிங்க. பராக்கிரமசாலியேன்னு ஆண்டவர் சொன்ன உடனே கிதியோன் வாயிலிருந்து, ஆமீன் ஆண்டவரே, நான் பராக்கிரமசாலி, ஹல்லேலூயான்னு குதிக்கல. அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் சம்பவிக்கணும்? நிறைய நேரத்தில் என்ன தெரியுமா பிரச்சனை? கர்த்தர் எங்கள் கூட இல்லாதனால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படின்றது தான் பிரச்சனை. அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நிறைய நேரம் நம்மளே நம்மளை தாழ்வாக நினச்சிக்கிறோம். நம்மளே ஒரு ஃபைனல் டிசிஷனில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் இதெல்லாம் எதுக்கு சம்பவிக்கணும்? கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் இவைகள் சம்பவிக்க வேண்டும்? நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மளை காயப்படுத்தினாலும் அவர் காயம் கட்டுகிறவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு பிள்ளையை போட்டு நல்லா அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அடிச்ச அடியில் ஏதோ ஒரு தெரியாமல் கொள்ளாமல் பிள்ளைக்கு ரத்தம் வந்துருச்சு. வரட்டும் ரத்தம், நீ துடிச்சிட்டு இருன்னு பார்த்துட்டு ஒரு தகப்பன் தாய் இருப்பாங்களா? உடனே போய் அந்த காயத்துக்கு மருந்து போட்டு கட்டுறவன் தான் உண்மையான தகப்பன் தாய். அதை கண்டுக்காதவன் தாய் கிடையாது, பேய். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை கண்டுக்காதவன் தாய் இல்லை, அவ யாரு? பேய். பிள்ளையுடைய காயத்தை பொருட்படுத்தாதவன் தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது. பிள்ளைப்படுற கஷ்டத்தை பொறுப்பாக எண்ணாதவங்க தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது. நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் நாம் காயப்படும் பொழுது நம்முடைய காயத்தை கட்டுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா.
இருந்தால் இவைகளெல்லாம் ஏன் சம்பவிக்க வேண்டும்? இந்த கேள்வியோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த கேள்வியோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த மார்ச் மாதம் முதல் நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே தான் இருக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, இவைகளெல்லாம் ஏன் எங்களுக்கு நேரிடுவானேன்? நம்பர் டூ, எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? வேர் இஸ் காட்ஸ் மிரக்கிள்? அற்புதம் செய்கிறார்னு ஆண்டவர் பேசுனீங்களே, அந்த அற்புதம்லாம் இப்போ எங்கே? அற்புதங்கள் எங்கே? எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விரக்தி வந்துடுது, ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடுது. வேர் இஸ் காட்? வேர் இஸ் த மிரக்கிள்ஸ் ஆஃப் காட்? இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிற மாதிரியே. ஏன் தெரியுமா? நிறைய நேரத்தில் சூழ்நிலைமைகள் நம்முடைய கண்களை மறைத்து விட்டு தேவனை பார்க்க முடியாதபடிக்கு, தேவனுடைய மகத்துவத்தை பார்க்க முடியாதபடிக்கு, தேவனுடைய அவருடைய கர்த்தத்துவத்தை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு, அவருடைய வல்லமையை புரிஞ்சு கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் அப்படியே மறைந்து போய்விடுகிறது. எப்படி ஒரு மேகோணமோ முன்னால் இருந்தால் பாதை தெரியாமல் மறைஞ்சிருமோ, அதே போல் நம்முடைய சூழ்நிலைமைகள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் என்ன ஆயிருது? பிளாக் பண்ணி அப்படியே நின்றுருது. அதனால தான் கர்த்தருடைய அற்புதங்கள் எங்கே என்கிற கேள்வி நமக்கு வருகிறது. எங்கே கர்த்தருடைய அற்புதங்கள்? இன்னும் எனக்கு ஒரு அற்புதம் நடந்த பாடு இல்லையே. இந்த ஏக்கத்தோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹலேலூயா. முதலாவது, இவைகள் ஏன் எங்களுக்கு நேரிடுவானேன்? இரண்டாவது காரியம், கர்த்தர் செய்த அற்புதங்கள் எங்கே? ஆமென். தாவீது இப்படிப்பட்ட சூழ்நிலைமைக்குள்ளெல்லாம் அவர் கடந்து போறார். நிறைய பேர் அவரை பார்த்து, அவர் போன உபத்திரவத்தை பார்த்து கழுத்தை துலுக்கி அப்படியே அவரை பார்த்து, ஆ, இவன் கர்த்தரை சேவித்தானே, அவர் இவனை ரட்சிக்கட்டும் என்று எப்படி பேசினாங்களா? பரியாசம் பண்ணி பேசினாங்களா? இன்னைக்கு அப்படிப்பட்ட பரியாசத்தின் பாதையில் நம்ம கடந்து போற வேண்டிய ஒரு சூழலம் இருக்கலாம். கர்த்தருடைய அற்புதங்கள் எங்கே? மூன்றாவது காரியம், இந்த கிதியோனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. இது மூணுமே புலம்பல் தான். கர்த்தர் எங்களை என்ன பண்ணிட்டாரு? கைவிட்டுட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவேதான் ஆண்டவர் சொல்றாரு, சியோனோ, கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவர் என்னை மறக்கலை, என்னை விட்டு கொடுக்கல, என்னை கைவிடலை, என் கரத்தை பிடித்தவர் இன்னும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், என் சிறையிருப்பிலும் அவருடைய கரம் என்னோடு இருக்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீரனோடு இருக்கிறீர். இதுதான் தாவீதுக்கு இருந்த ஒரு விசுவாசம். எந்த சிறையிருப்புக்குள்ள போனாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற விசுவாசம் தான் நல்ல விசுவாசம், ஆரோக்கியமான ஒரு விசுவாசம். ஆனால் கிதியோன், பாவம், அவங்க பட்ட உபத்திரவம், சிறையிருப்பின் அனுபவம் அவங்களை எப்படி பேச வச்சிருச்சு? எங்களோட கர்த்தர் இருந்தார்னா இவைகளெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடணும்? எங்களோட கர்த்தர் இருந்தார்னா அவர் எங்களுக்கு செய்த அற்புதங்கள்லாம் எங்கே? எங்களோட கர்த்தர் இருக்கிறார்னா எங்களை ஏன் கர்த்தர் கைவிட்டாரு?
ஸ்தோத்திரம். அதுக்கு தான் ஆண்டவர் எடுத்த எடுப்புலைய கிதியோனை பார்த்து நேராக விசிட் பண்ணும்போதே சொல்லாரு, ஏ பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாப்போம், கையை தட்டி ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 14வது வசனத்தில் ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, அல்லேலூயா, அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. அல்லேலூயா. என்ன பலன் தான் இருக்குதுங்க? ஏதோ கொஞ்சம் இருக்குது. என்ன பலன் தான் இருக்குது? ஏதோ கொஞ்சம் பலன் அங்கே இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, கடுகு அளவு விசுவாசத்தை வச்சு நீ மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவாயாகன்னா அது அப்படியே நடக்குமா? இவ்வளோண்டு விசுவாசம் இருந்தால் போதும், இவ்வளோண்டு மாவு இருந்தால் போதும், இவ்வளோண்டு எண்ணெய் இருந்தால் போதும், கையளவு மேகம் இருந்தால் போதும். கர்த்தருக்கு தேவை அற்புதம் செய்கிறதுக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை, உன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தை கொண்டு. ஆமேன். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோட, இந்த பலத்தோட நீ போ. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னோட நான் இருக்கிறேன், நம்பர் ஒன். ரெண்டாவது அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்கிட்ட கொஞ்சம் பலன் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதை? உனக்குள்ள என் பலன் இருக்குது, இந்த பலத்தோட நீ புறப்பட்டு போ, இந்த பலத்தோட எழுந்து காரியத்தை செய், இந்த பலத்தோட நீ புறப்பட்டு கர்த்தருக்காய் பிரகாசி. நீ படுத்து கிடந்தது போதும் எலியாவே, எழும்பு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ராமேன் சொல்லுங்க பாப்போம். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தில் அவ எழும்பி போய் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். கொஞ்சோண்டு பலன் தான். வசனம் சொல்லுது, அவள் தன்னுடைய பணத்தை எல்லாம் மருத்துவர்களுக்கு செலவழித்து சற்றும் சுகமாகாமல் படுக்கையில் இருந்தாளாம். கண்டினியூஸ் சஃபரிங். ஆனால் ஏசப்பா கிட்ட போய் அவருடைய வஸ்திரத்தை தொடர அளவுக்கு அவளுக்கு என்ன இருந்துச்சு? பலன் இருந்துச்சு. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிற பலன், இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிற பலன். ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு ஆண்டவர் கொஞ்சம் பலனை விட்டு வச்சிருப்பாரு, எதுக்கு தெரியுமா? நீ திரும்ப எழும்பி கழுதுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்பும்படியான ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அதை நீங்க விசுவாசிச்சு இன்னைக்கு கர்த்தருக்காய் எழும்புங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். அப்புறம் சொல்றார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஹல்லேலூயா. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஆண்டவர் உங்களை பார்த்து எப்படி சொல்கிறார் தெரியுமா? உன்னை படைத்தவர் நான் அல்லவா? உன்னை சிருஷ்டித்தவர் நான் அல்லவா? உன்னை ரட்சித்தவர் நான் அல்லவா? உன்னை உருவாக்கினவர் நான் அல்லவா? உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் நான் அல்லவா? யாக்கோபே, நீ நிர்மலமாவதில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற சோர்வுகள் நம்ம எழுந்திருக்க முடியாதபடிக்கு நம்மை கிடத்தி விடும். சோர்வு மாத்திரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வானத்திலிருந்து அக்கினி இறக்குற ஆளாக இருந்தாலும் அவங்கள அது என்ன செஞ்சு வச்சிடும்? படுக்க வச்சிடும். எலியா சொல்லிட்டார்ல, போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கோங்கப்பா, அப்போ தான் வானத்திலிருந்து அக்கினி இறக்கியிருக்கிறார்.
அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சர்வெண்ட் ஆஃப் காட் சொல்கிறாரு, போதும் கர்த்தாவே என் ஜீவனை என்ன செஞ்சுருங்க எடுத்துக்கோங்க, என் பிதாக்களை எல்லாம் விட நான் நல்லவன் அல்ல அப்படின்னா என்ன சோர்வு அப்படி ஒரு மனுஷனை படுக்க வச்சிருது. இன்னைக்கு ஒருவேளை சோர்வின் மத்தியில் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்கிற ஒரு கட்டத்தில் போதும் என்கிற நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, கிதியோனே நீ பராக்கிரமசாலி, கிதியோனே உனக்குள்ள பலன் இருக்குது, கிதியோனே உன்னை அனுப்புகிறவர் நான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் முதல்ல என்ன சொல்கிறாரு, நீ பராக்கிரமசாலி, ரெண்டாவது உனக்குள்ளே என்ன இருக்குது பலன் இருக்குது, மூன்றாவது உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. உடனே கிதியோன் சொல்கிறாரு, அதற்கு அவன், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன், இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே இருப்பேன், நான் உன்னோடே இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பா. கைத்தட்டி கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்படி எப்படி ஒரே மனுஷன் அடிக்கிறது போல ஒரு பெரிய கூட்டத்தை நீ முறியடிப்பான். ஒரே மனுஷன், ஆவியானவர் ஒரு மனுஷனோட இருக்கிற பலன் இதுதான். ஒரு மனுஷனோட ஆவியானவர் இருந்தார் என்றால் அவருடைய பலன் ஒரே மனுஷனை அடிப்பது போல ஒரு பெரும் கூட்டத்தையே வீழ்த்துகிற வல்லமையை அவர் நமக்குள் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஆவியானவர் கொடுக்கிற பலன். ரெண்டு கைகளை உயர்த்தி இந்த மாதத்தில் அந்த பலனை கர்த்தர் உனக்கு தருகிறார், அந்த பலனை கர்த்தர் உனக்கு தருகிறார். எலும்பு, நீ எலும்பு, சோர்ந்து போயிருந்ததெல்லாம் போதும், எலும்பு எலும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவது கர்த்தர் சொல்றார் பராக்கிரமசாலியே, ரெண்டாவது தேவன் சொல்லுகிறார் என்ன சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, மூன்றாவது தேவன் சொல்லுகிறார் என்ன சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவர் நான். ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா, உன்னை அனுப்புகிறவர் நான். நாலாவது காரியம், நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னோட இருப்பேன். அஞ்சாவது காரியம் 23வது வசனத்தில் அதை வாசித்து முடிப்போம். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம். கைகளை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, உனக்கு சமாதானம். இந்த மாசத்தில் கர்த்தர் சொல்றார், உனக்கு ஒரு சமாதானம். Let there be peace. உனக்கு சமாதானம் சகோதரனே, சகோதரியே, உனக்கு சமாதானம். பயப்படாதே, நீ சாவதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மாசத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தையை அவர் நிலைவரப்படுத்துவார். அது என்ன? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நம்பர் டூ, ஆமென் ஸ்தோத்திரம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. மூன்றாவது காரியம், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நாலாவது, நான் உன்னுடனே கூட இருப்பேன். ஐந்தாவது, உனக்கு சமாதானம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உனக்கு சமாதானம். ஒரே காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், கர்த்தர் நம்மோட கூட இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணுன்றதை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபு நிருபம் 4:6 வசனத்திலிருந்து, ஸ்தோத்திரம், நாம் இந்த வசனங்களை தியானிக்கும் போது ஒரு 4 காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். யாக்கோபு 4:6 சில வசனங்கள், அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, சேர்ந்து வாசிங்க. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள்,
அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். போதும், நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் பராக்கிரமங்களை நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நான்கு காரியங்களை நம்முடைய நினைவில் வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதில் முதலாவது காரியம், Seek God with a humble heart. தாழ்மையுள்ள இருதயத்தோட கர்த்தரை நாம் தேட வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா, அதிகமான கிருபை அளிக்கிறவரா அவர். நம்முடைய ஆண்டவர் யாரு? அதிகமான கிருபை அளிக்கிறார். எக்ஸ்ட்ராவே கிரேஸ் கொடுப்பாரா நம்மளுக்கு? எப்போ தெரியுமா? தாழ்மையுள்ளவர்களாய் காணப்படும் போது. நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு சின்ன பகுதியிலையும் நம்மை குறித்த பெருமையோ நம்மை குறித்த மேட்டுமையோ வந்துவிடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக. இயேசுவை குறித்து சொல்லும்போது மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். எனக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமா அன்றைக்கு ஆண்டவர் அமைதியாக இருப்பார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்பர் ஒன், Seek God with a humble heart. தாழ்மையுள்ள இருதயத்தோட கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது அவர் கிருபை அளிக்கிறார். ரெண்டாவது காரியம், ஸ்தோத்திரம், சப்மிட் டு காட். தேவனுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஏழாவது வசனம் அதான் சொல்லுது, ஸ்தோத்திரம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு என்ன செய்யுங்களாம்? கீழ்ப்படிந்திருங்கள். ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க. தாழ்மை நம்மை எதற்கு நேராய் வழி நடத்தும் என்றால் கீழ்ப்படிதலுக்கு நேராய் வழி நடத்தும். ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. நான்காவது காரியம், தேவனிடத்தில் சேருங்கள். ட்ரா நியர் டு காட். இந்த நான்கு காரியங்களையும் நம்ம செய்யும்போது தேவன் எப்பொழுது நம்மோடு கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் நம்மை அப்படி ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு நிறைவாய் நடத்துவார் என்கிற விசுவாசத்தோடு கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லார் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரீஹா கபரபலபா ஷபலதரபரபா. உன்னை பலப்படுத்துகிற தேவன் உன்னோடு இருக்கிறார். உன்னை நடத்துகிற தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆமென். உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒருவேளை சோர்ந்து போய் நீங்கள் இருக்கலாம், சோர்ந்து போனது போதும். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை எப்படி அழைக்கிறார் என்றால் பராக்கிரமசாலியை என்று அழைக்கிறார். அதில் உனக்குள்ள இன்னும் பலன் இருக்குது. அந்த பலத்தை கொண்டு நீ எழும்பு. கர்த்தர் சொல்கிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நீ எழுந்து காரியத்தை நடப்பி. நீ எதிர்பார்க்கிறதை கர்த்தர் உனக்கு முடித்து கொடுப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. அதற்கு தேவையான நான்கு காரியங்கள். ஆமேன். நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்த வேண்டும். கிதியோனை கர்த்தர் பராக்கிரமசாலியாய் எடுத்து பயன்படுத்தினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் தேவ சமூகத்தில் தாழ்த்தினார். நான் மனாசேயில் ஒரு சிறிய குடும்பத்தில் இருக்கிறவன், மிகவும் நான் எளியவன். ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த ஒரு சின்ன பகுதியில் கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு மேட்டுமையான சிந்தை இல்லாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக.
ஹலேலூயா ஹலேலூயா. நல்ல வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹலேலூயா. ரெண்டாவது காரிய தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தாழ்மை நம்மை கீழ்ப்படிதலுக்கு நடத்தும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். மூன்றாவது பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். நான்காவது காரியம் தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். பரலோக பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், பலப்படுத்தின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், தைரியப்படுத்தின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தைகள் மூலமாய் நீர் எங்களை பலப்படுத்தி நடத்துகிறீர், நடத்த போகிறீர். ஆண்டவரே, நாங்கள் அநேக அற்புதங்களை எங்கள் கண்களாலே காணப்போகிறோம் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோப்பா. கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். வார்த்தையை கேட்ட பெரியோர் சிறியோர் வாலிபர் வயோதிபர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவையுள்ளவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தியும். சரீர பலவீனத்தோடு இருக்கிறவருடைய பலவீனங்களை கர்த்தர் சுகமாக்கும். வியாதியில் படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும். பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளே அகப்பட்டு சிக்கி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிட்டு நாமத்தை மகிமைப்படுத்தும். அபியானவரே, இந்த மாதத்தில் பிள்ளைகளுக்கு நன்மையை நீர் காண பண்ணி உங்களுடைய அற்புதத்தை விளங்க பண்ணும்படியாய் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.